ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி இமான் சார் இசையில அண்ணாத்த படத்துல இருந்து வாசாமி அப்படிங்கிற பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரிவ்யூ தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஓகே பரவாயில்ல ரிவ்யூ பண்றான்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தா கூட உடனடியாக லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். வாசாமி பாட்டை கேட்ட உடனே நமக்குள்ளார ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபீல் அப்படின்றது ஒரு பயங்கரமான மாசான பக்தி பாடலை கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உருவாயிச்சு. உண்மையிலே ஒரு மாஸ் ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே இந்த படத்துக்கு, அதாவது என்னென்னா சில படங்கள் அவங்க வந்து எவ்வளோதான் நிறைய உள்ளுக்குள்ளே வந்து ரஜினி சந்திரிக்காக பில்டப் பண்ணி எழுதின மாதிரியாக அவங்க நினச்சி எழுதிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே இந்த படத்துக்காக எழுதப்பட்ட லிரிக்ஸ் மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா படத்துக்கு தேவையான லிரிக்ஸ் வரும்போது தான் அந்த படத்தில் உள்ள கேரக்டரை வந்து மக்கள் மனசில் நிற்க வைக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு லிரிக்ஸ் அமைஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவது பரவசம் ஊட்டக்கூடிய இசை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டியூன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிமான் சார் வந்து செதுக்கியிருக்காரு. என்னன்னு தெரியல, வரக்கூடிய எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு இந்த அண்ணாத்தை வந்து ஒட்டுமொத்த ஆல்பமும் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதில் இந்த பாட்டு ரொம்ப பெரிய அளவில் என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்னும் சொல்ல போனோம்னா கோவில் நிகழ்ச்சிகளில் கூட இந்த பாட்டை வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் வந்து கண்டிப்பான முறையில் இந்த பாட்டை வந்து போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டியூன் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த பாட்டு வந்து ஒரு பழி வாங்குறதுக்காக அல்லது ஒரு வதம் செய்கிறதுக்காக ஒரு ஹீரோவை வந்து தட்டி எழுப்புகிற அல்லது கூப்பிடுற ஒரு பாட்டு தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பாட்டு வந்து ஒரு என்னன்னா ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல் சாங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பிஜிஎம் செம்மையாக வந்து பின்னி படலத்திருக்காரு நம்ம டிமான் அவர்கள். டியூனும் பிஜிஎம்மும் அப்படியே பெர்ஃபெக்டாக வந்து பொருந்துது. ஆனால் ரெண்டுமே வந்து வேறு வேறு தோரணையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சாங் அந்த டியூன் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பிஜிஎம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு பயங்கரமான மாஸ்க் கொடுக்குற வகையில் இருக்குது. ஸோ அது வந்து கேரக்டருக்கு மாஸ் கொடுக்குது, இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு மாஸ் கொடுக்குது. இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு தனிக்கலை. நம்ம ரெண்டையுமே ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாரு டீமான் அவர்கள். இதுக்கப்புறமா பாட்டில் கவனிக்க வச்ச விஷயம் அப்படின்றது பார்வை திறனற்ற மனிதர்களை பாட வச்ச அந்த பாடகர்களை பாட வச்ச விதம் அப்படிங்கிறது, பாட வச்சு அதை வந்து இது மாதிரி அவங்களையும் வெளியில் வந்து காமிச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். டி இமான் அவர்களை உண்மையிலேயே படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சாருடைய கேரக்டர் சாமி குலசாமி அப்படின்னாக்க, உண்மையிலேயே இந்த மாதிரியான திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடியதில் டி இமான் அவர்கள் உண்மையான சாமி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதை ஒரு என்ன சொல்கிறதுன்னா, உண்மையை நீங்கள் நினச்சி பாருங்கள், இதில் காட்டப்பட்ட அந்த மனிதர்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்பவே வந்து பிரகாசமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் அவங்க வந்து ஒரு சினிமா பாடல்கள் அடுத்தடுத்து அவங்க பாட போகிறாங்களா இல்லை பாட முடியாமல் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான், அதெல்லாம் விட்டுத்துலுங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய மேடை பாடகர்களா, அதாவது மேடை நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, பாட்டு பாட்டு கச்சேரி ஓகேங்களா, அதில் எல்லாமே வந்து இந்த பாடகர்களை கண்டிப்பான முறையில் அழைச்சி அவங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாகவே வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்கமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து டிமான் அவர்கள் வித்திட்டது அந்த வழி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது மைனஸாக எனக்கு தெரிகிற விஷயம் அப்படின்னாக்க, லிரிக் வீடியோ தான். ஏன்னா லிரிக் வீடியோன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லிரிக் வீடியோ அவ்வளோ ஒர்த்தஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, மருதாணி சிவப்பு சிவப்பு. அந்த பாட்டு உண்மையிலே ஒரு சைடு வந்து குஷ்பு மேம், இன்னொரு சைடு மீனா மேம், நடுவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அந்த ஃப்ரேம் பார்க்குறதுக்கும் அந்த டான்ஸ் மூமெண்ட்டை பார்க்குறதுக்குமே நம்ம மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறோம்னா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாச்சு. ஸ்க்ரீனில் கண்டிப்பான முறையில் இந்த படத்தை பார்த்தே ஆகண்டா, அந்த ஒரு மூமெண்ட்டுக்காகவே பார்த்தா ஆகண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உருவாக்குச்சு. இது மாதிரி வரக்கூடிய எல்லா லிரிக் வீடியோவுமே செம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இதை நான் போனேன் அந்த பாட்டோட ரிவ்யூவிலே சொல்லியிருக்கணும்.
ஆனால் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அதை பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த பாட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் இந்த பாட்டில் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னாக்க, இதுதான் ஏற்கனவே டீசர்லேயே பார்த்துட்டுமே, இதான் ஏற்கனவே மோசம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களா, அதை தான் இப்போ யோசிச்சிருக்காங்க. ஓ இதைத்தானே மறுபடியும் விட்டுருக்காங்க, அப்படியே மாற்றி கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஃபீல் தான் உருவாகிட்டே இருக்க தவிர, அந்த பாட்டுக்குள்ளார நம்மளால் போக முடியல. அந்த லிரிக்கியுடைய ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸாக ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் வந்து கட் ஆகுது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம். அது வந்து அவங்க கண்டிப்பான முறையில் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரஜினி சார் மாசா காமிக்கிறாங்க, எல்லாமே ஓகே தாங்க, ஆனால் இந்த பாட்டில் அது வந்து எடுபடலை அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்க, இது ஒரு ஃபேன்மேட் டீசரு, ஃபேன்மேட் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரி ஃபேன்மேட் லிரிக் வீடியோ மாதிரி ஒரு ஃபீல் தான் உருவாச்சு. ஒரு பாட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா எடிட் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு ஃபேன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியன் சாரை கொண்டாடக்கூடிய ஒரு ஃபேன் வந்து ஒரு லிரிக் வீடியோ உருவாக்குனா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு ஃபீலை தான் உருவாக்கிச்சே தவிர, டீம் அண்ணாத்தை படக்குழு ரிலீஸ் பண்ண ஒரு லிரிக் வீடியோ மாதிரியான ஃபீலை வந்து உருவாக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இது மிகப்பெரிய ஒரு மைனஸாக எனக்கு பிடிக்காத விஷயமா இந்த பாட்டில் இருக்குதுங்கிறது தான். உங்களுக்கு இது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பாட்டு எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு ஒரு பரவசம் ஊட்டக்கூடிய மாஸான ஒரு பக்தி பாட்டு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கே உருவாக்கப்பட்ட அவருடைய மாசை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி வந்து இருக்காது. ஆனால் இந்த கேரக்டர், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கேரக்டருக்கு வலு சேர்க்கிற வகையில், அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்துற வகையில் ஒரு செம்மையான அருமையான பாட்டாக இருக்கும். இந்த மாதிரியான பாட்டு தான் படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உந்துதலை வந்து உருவாக்கும். அதனால் இந்த பாட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு வந்து இந்த பாட்டு அவ்வளோவா வந்து இது கிடையாது அப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். ஆனால் அவர் பண்ண கேரக்டருக்கு இந்த பாட்டு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றத்துக்கு கிடையாது. இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த பாட்டை பற்றின நம்மளுடைய ரிவ்யூ. ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுருங்க, ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரசிகர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உடனடியாக மூணு சிம்பிள் காமிக்கும், அதில் மேலே ஏஎல்எல் ஆல் அப்படின்ட்டு ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் பல விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணும்போது வரக்கூடிய படங்கள் என்ன படம், யாருக்கான படம், அந்த படத்துக்கு டைம் அண்ட் அமௌண்ட் செலவழிச்சு பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கெஸ்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுடைய ரிவ்யூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பர் ரிவ்யூவில் சந்திப்போம். பாய்.